ஆதவன் சித்தாசிரம் மருத்துவர்கள் வருகை. குழந்தையின்மை, உயிரணுக்கள் குறைபாடு, கருப்பை கோளாறுகள், விந்து முந்துதல் மற்றும் பால்வினை நோய்கள் போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. June 10 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருச்சி கிளையில் மருத்துவரை சந்திக்கலாம். மருத்துவ ஆலோசனை முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ளவும் திருச்சி 8608400035. வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உணவியல், உளவியல், உணர்வியல் சார்ந்த கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். லைஃப் ஸ்டைல் டிஸார்டரை பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்த சில பிரச்சனைகளால், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகளால், நாம் பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களால், நாம் இன்றைக்கு வந்து எதிர்கொள்ளக்கூடிய நோய்களில் கேன்சர், புற்றுநோய் மிக முக்கியமானது. உலக சுகாதாரமாக சொல்லக்கூடியது அடுத்து வந்து கொலோரெக்டல் கேன்சர்னு சொல்கிறாங்க. கொலோன் கேன்சர்னு சொல்கிறோம். சிறுகுடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், குடல் புற்றுநோய், இது வந்து அதிகமாக காமனாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதற்கு காரணம் வந்து உணவு தான். நிறைய காரசாரமான உணவுகள் எடுக்கக்கூடியவர்களுக்கு, மது அதிகமாக இருந்தவங்களுக்கு, போதை வஸ்துகள் அதிகமாக இருந்தவங்களுக்கு, நிறைய வந்து ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு, ஒரு இறைச்சி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த இறைச்சி சிவப்பாக இருந்தால் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ரெட் மீட், எதுவெல்லாம் ரெட் மீட்னு பார்க்குறப்போ வந்து மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, எல்லாமே வந்து ரெட் மீட்டில் சேரும். பிராய்லர் சிக்கன் எல்லாமே வந்து இது ரெட் மீட்டில் வரும். ஸோ அதனால் இறைச்சியை வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறது நல்லது. இறைச்சியில் வந்து சால்ட் அதிகமாக இருக்கும். நேச்சுரலாகவே சால்ட் அதிகமாக இருக்கும், நேச்சுரலாகவே ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா வந்து இந்த சால்ட் அண்ட் ஃபேட்டு, நம்ம அதை தயார் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஸ்பைசி மெத்தடு, அது மாதிரி வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும். இப்போ அரிசியை சமைக்கிறதுக்கு அளவான டெம்பரேச்சர் போதும். ஒரு கறியை மாவாக வேக வைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அதீதமான டெம்பரேச்சர் தேவை. இப்போ தந்தூரி நம்ம வந்து சிக்கன்லாம் பார்க்குறோம், ஒரு கோழியை வந்து முழு கோழியை வந்து கம்பியில் சுருகி எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ எக்ஸசிவ் ஹீட் ஆகிறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வந்து எக்ஸசிவ் ஹீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் அதீதமான கார்பன் மூலக்கூறுகள் சேர்ந்துடும். அதீதமான கார்பன் மூலக்கூறு ஒரு உணவில் இருந்ததுன்னா அது அதீதமான டேஸ்ட் கொடுக்கும், சுவை வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். கார்பன் உணவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கிடைக்காது. இந்த கொலோன் கேன்சர் வர்றதுக்கும் ரெக்டலில் கேன்சர் வர்றதுக்கும் மெயின் ரீசனே வந்து ஃபைபர் கண்டென்ட் தான். நாம் எடுக்கக்கூடிய அன்றாட உணவுகளில் ஃபைபர் இருந்தால் தான் இறைப்பை பாதிக்காது, சிறுகுடல் பாதிக்காது, பெருங்குடல் பாதிக்காது, மலக்குடல் பாதிக்காது. மலத்தை வந்து சரியான முறையில் வெளியில் தள்ளணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் வந்து உணவில் ரொம்ப ரொம்ப தேவை. கீரைகளில் தான் அந்த ஃபைபர் கிடைக்கும். ஏதாவது ஒரு கீரையை நாம் ரெகுலராக சேர்க்குறோம் அப்படின்னா வந்து புற்றுநோயிலிருந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியும். ஸோ நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து அசைவ உணவு பிரியர்களுக்கு அதிக அளவில் கேன்சர் வருவது இயற்கையானது, அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து அசைவ உணவுகளில் நாம் நிறைய அஜினோமோட்டோ சுவை விரும்பிகள்லாம் நிறைய சேர்க்குறோம். ஸோ வந்து நிறைய வந்து சில ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் எல்லாம் சில நேரங்களில் சேர்க்கப்படும். நிறத்துக்காக சேர்ப்போம். சிக்கன் வந்து சிவப்பாக வரணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் போட்டாகணும். கேசரிக்கு போடுற மாதிரி அதுக்கும் போட்டாகணும். போட்டால் தான் அது கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல் பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே வாயில் எச்சி ஊறும். ஆமாம், ஒரு கோழியை கூட முழுங்கிடுவான். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து எடுக்கிறவங்களுக்கு, அதாவது கேன்சர் வருவதற்கான சில ரீசன்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டைஜஷன், அசிட் ரிஃப்ளக்ஸ். சரியாக வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஜீரணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கேன்சருக்கான சிம்டமும் ஆகிடும். ப்ளோட்டிங்கை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுனால தான் ப்ளோட்டிங் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. சில நேரங்களில் உங்களுக்கு ஃபுட்டுனாலையும் அசிட்டிக், இட்லி தோசை சாப்பிட்டோம் அசிட்டிக் ரெஃப்ளெக்ஸ் ஆகும். தக்காளி சட்னி பண்ணி, தக்காளி சட்னி வாய்க்கு வந்துடும், மறுபடியும் வந்துடும். நம்ம என்ன எருமாடா மறுபடியும் அசை போட்டு உள்ளதல்றதுக்கு.
நாம் சாப்பிட்டது அமிர்தமாக இருந்தாலும் மறுபடியும் அது நம்ம வாய்க்கு வந்துச்சுன்னா அது மலத்துக்கு சமம் தான், சரியா? ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவுகளில். ஒரு உணவு என்பது வந்து ப்ளோட்டிங்கை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு உணவு வந்து அசிட்டிக் ரிஃப்ளெக்ஸை கொண்டு வரக்கூடாது, அமில சுரப்பை வந்து அதிகமாக தூண்டக்கூடாது. அப்போ எந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து அதீதமான அசிடைசேஷன் உண்டாகுது அப்படின்னா வந்து த்ரோட் கேன்சர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. பயமுறுத்துறதுக்காக அல்ல, விழிப்புணர்வுக்காக தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப்பில் கேன்சர் வர்றது, ஸோ ஹச் பைலோரி அதிகமாகிறது, இப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா உணவை தேர்ந்தெடுக்கணும். உணவில் வந்து ஒரு பச்சை இருக்கணும், அந்த பச்சையை இச்சையோடு சாப்பிடணும், சரியா? பச்சையம் இல்லாத உணவுகள் வந்து நம்ம உடம்புக்கு பலன் தராது. அதாவது ஒரு 20-30 வயசு வரைக்கும் நாம் கண்டதாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு திறன் இருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்கும், நம்ம உடம்பு வந்து நோயாக வந்து அது ஆகாத அளவுக்கு வந்து அது பார்த்துக்கும். அது 30க்கு பின் முதுமை, தெரியுமா? அதுதான் முன் தான் இளமை, 30க்கு பின் முதுமை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து எடுக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவில் வந்து நல்ல ஃபைபர் இருக்கணும். ஃபைபர் இருந்தால் மட்டுமே குடல் சார்ந்த நோய்கள், குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருத்தங்கல். ஓகே, சிவகாசிக்கு பக்கம். திருத்தணி சார். திருத்தணி, ரைட்டு. ஓகே ஓகே, திருப்பதிக்கு பக்கம். சொல்லுங்க தம்பி. சார் எனக்கு 20 வயசு ஆகும் சார். ஓகே. இப்போ விதையில வலி இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சார். சரி. பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக்கு அங்கே பார்த்தேன், இன்னும் மாத்திரை கொடுத்தாங்க, சரியாகல சார். சரி, விதை நார்மலா இருக்கா? ஒரு பக்கம் மேலும் கீழமா இருக்கு சார். சரி, விதையில ஏதாவது சுருட்டி இருக்கா? ஸ்கேன் இல்ல, நார்மலா இருக்க மாதிரி சார். வெரிகோஸ் பண்ணி பார்த்தா வெரிகோஸ் சொன்னாங்க சார். வெரிகோஸில் கிரேட் 1-ஆ, 2-ஆ, 3-ஆ, 4-ஆ? அந்த அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க சார். சரி, வெரிகோஸில் இருக்கான்னு பாருங்க. நீங்க சென்னைக்கு வேணா வந்து பாருங்க, சரியா? சரிங்க சார். அது ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காட்டுங்க. வர்றது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. டெய்லி காலையில பூண்டு கஞ்சி சாப்பிடணும். சரிங்க சார். பூண்டு கஞ்சி செய்ய தெரியுமா? தெரியுங்க சார். ஆமாம், கொஞ்சம் அரிசி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், சரியா? சரிங்க சார். அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு ஒரு நாள் சாப்பிடணும். சரிங்க சார். இன்னொரு நாள் உளுந்து கஞ்சி சாப்பிடணும். உளுந்து, அரிசி, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து உளுந்து கஞ்சி சாப்பிடணும். இன்னொரு நாள் வந்து பார்லி கஞ்சி சாப்பிடணும். பார்லி அரிசி, பார்லி அரிசி, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடணும், சரியா? ஸோ ஒரு நாள் பூண்டு கஞ்சி, ஒரு நாள் உளுந்து கஞ்சி, ஒரு நாள் பார்லி கஞ்சி ரெகுலராக எடுங்க. கிரேப் ஜூஸ், கருப்பு திராட்சை விதையோட, சரியா? கருப்பு திராட்சையை விதையோட நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி சாப்பிடணும். இதை ரெகுலராக சாப்பிடுங்க. உணவில் நிறைய இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கங்க, சரியா? ஸோ வேரிகோசிலுக்கு மருந்து வந்து ஆதவன் சித்தாசனம் சார்பாக விவிக்யூ மாத்திரை கொடுப்போம். அதை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு முறை நேரம் வாங்க, சரியா? விவிக்யூ, கிரேப் சீடு, இது ரெண்டும் கலந்து ரெகுலராக நீங்கள் எடுக்கிறப்போ நல்ல பலன் கிடைக்கும். ஒரு முறை நேரம் வந்து பாருங்கள். தேங்க்யூ.